ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். தமிழீழத்தில் நடந்த தேசிய இன விடுதலை போராட்டத்தையும் சமூக சர்வதேச சமூகம் நசுக்கிவிட்டது. சிங்கள இனவெறி கும்பலுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் இடையிலான முரண்பாடுகள் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் பொருளாதார தளத்திலும் தமிழ் மொழிக்கான உரிமை, தமிழ் இனத்திற்கான உரிமை, தமிழ் நிலத்திற்கான உரிமை, தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டுக்கான உரிமை என ஒரு அரசு என்கிற முறையில் பிற அரசுகளோடு எளிய வழியில் அணுக முடிந்தது. இலகுவாக உலக நாடுகளை, உலக நாடுகளின் அரசுகளை அவர்கள் அணுக முடிந்தது. இரட்டை கோபுர இடிப்புக்கு தகர்ப்புக்கு காரணமான அல்கைதா இயக்கத்தை மட்டுமின்றி அதை போன்ற பயங்கரவாத இயக்கங்கள் எவை எவை என்று ஆட்சி அதிகாரம் இல்லாதவர்களோடு ஒரு அரசு அனைத்து படை வலிமையோடும் மோதுகிறது என்றால் அதற்கு பெயர் ஒடுக்குமுறை என்றுதான் பெயர். இப்படி இரட்டை கோபுர இடிப்புக்கு பிறகு ஈழ விடுதலை போராட்டம் என்பது சர்வதேச சிக்கலாக மாறிய நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக அல்கொய்தா போன்ற இயக்கத்தோடு இணைத்துவிட்ட நிலையில் பெரும் துயரத்துடன் நினைவு கூர்ந்திடும் ஒரு பேர் அவலம் நடந்தேறிய நாள். தமிழீழத்தில் முள்ளிவாய்க்கால் என்னும் இடத்தில் 2009 மே மாதத்தில் நடந்தேறிய கொடூரம் உலகத்தையே உறைய வைத்தது. ஜனநாயக சக்திகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த நாளை சர்வதேச இனக்கொலை நாள் என விடுதலை சிறுத்தைகள் நினைவுகூர்ந்து வருகிறது. இன அழிப்பு நாள் என்றும் இனக்கொலை நாள் என்றும் உலகத் தமிழர்களால் நினைவுகூரப்படும் இந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் பலியான தமிழ்ச் சொந்தங்கள் யாவருக்கும் விடுதலை புலிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். கொரோனா நெருக்கடியால் இதனை நாம் பெரிய நிகழ்வாக ஒருங்கிணைக்க இயலவில்லை. பரந்துபெற்ற அளவில் பெருந்திரள் பங்கேற்கும் ஒரு வீரவணக்க நிகழ்வாக நடத்த இயலவில்லை. கடந்த ஆண்டு இதே நாளில் ஜூம் இணைப்பின் வழியாக நாம் இந்த இனக்கொலை நாளை நினைவு கூர்ந்தோம். இன்று கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் தலைமையகத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் மட்டும் ஒன்று கூடி இந்த வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். மேதகு பிரபாகரன் அவர்களின் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை சர்வதேச பயங்கரவாத இயக்கங்களுள் ஒன்று என பட்டியலிட்டு சர்வதேச அளவில் பயங்கரவாதத்தை ஒழிக்கிறோம் என்கிற பெயரில் தமிழீழத்தில் நடந்த தேசிய இன விடுதலை போராட்டத்தையும் சர்வதேச சமூகம் நசுக்கிவிட்டது. பெரும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் அதே வேளையில்
அந்த துயரம் நிகழ்வதற்கான பின்னணி, வரலாற்று பின்னணி என்ன என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இளம் தலைமுறைக்கும் புரிய வைக்க வேண்டும். சிங்கள இனவெறி கும்பலுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் இடையிலான முரண்பாடுகள் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் பொருளாதார தளத்திலும் ஏறத்தாழ அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கூர்மையடைந்து வந்திருக்கின்றன. ஈழத்தந்தை செல்வா அவர்களின் தலைமையில் தமிழ் மக்களின் அறப்போராட்டம் வெகு மக்களை திரட்டி நடத்துகிற அறப்போராட்டம், சிங்கள இனவெறி கும்பலுக்கு எதிரான அறப்போராட்டம் கால் நூற்றாண்டு காலம் நடந்தேறியதை நாம் அறிவோம். கால் நூற்றாண்டு கால அறவழி போராட்டத்தின் விளைச்சலாக ஆயுதம் தாங்கிய குழுக்கள் ஈழத்தில் தலையெடுக்க தொடங்கின. பிறகு அடுத்த கால் நூற்றாண்டு காலம் ஆயுதம் தாங்கிய போராட்டமாக அவை பரிணாமம் அடைந்தன. தமிழ் மொழிக்கான உரிமை, தமிழ் இனத்திற்கான உரிமை, தமிழ் நிலத்திற்கான உரிமை, தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டுக்கான உரிமை என ஒரு தேசிய இனத்தின் உரிமையை மீட்கும் போராட்டம் ஒரு தேசிய இன விடுதலை போராட்டமாக பரிணமித்தது. கால் நூற்றாண்டு காலம் உரிமை மீட்பு போராட்டமாக நடந்தேறியது. அடுத்த கால் நூற்றாண்டு காலம் தேசிய இன விடுதலை போராட்டமாக பரிணமித்தது. பல்வேறு போராளி குழுக்கள், ஆயுதம் தாங்கிய குழுக்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தன என்றாலும் கூட தமது அரசியல் சாதுரியங்களால் தொலைநோக்கு பார்வை கொண்ட அணுகுமுறைகளால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம்தான் இறுதி வரைக்கும் மக்களின் பேராதரவை பெற்று களத்திலே நிற்க முடிந்தது. இந்த நிலையில்தான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் அபார வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத சிங்கள இனவெறி கும்பல் அவ்வப்போது ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் கூட சிங்கள இனவெறி அரசு என்கிற அந்த நிலையான கட்டமைப்பு ஈழத்தமிழ் சமூகத்திற்கு எதிராக, குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல் திட்டங்களை வரையறுத்தது. ஒரு அரசு என்கிற முறையில் பிற அரசுகளோடு எளிய வழியில் அணுக முடிந்தது. இலகுவாக உலக நாடுகளை, உலக நாடுகளின் அரசுகளை அவர்கள் அணுக முடிந்தது. ஆட்சி நிர்வாகத்தை கையில் வைத்திருக்கிற காரணத்தினால், அரசியல் அதிகாரத்தை அவர்கள் கையில் வைத்திருக்கிற காரணத்தினால் பல்வேறு உலக நாடுகளோடு அவர்கள் இலகுவாக உறவை உருவாக்கி கொண்டதோடு மட்டுமில்லாமல் தமிழீழ விடுதலை போராட்டத்தை குறைத்து மதிப்பிட்டு அது ஒரு பயங்கரவாத நடவடிக்கை என்கிற அடிப்படையில் உலக அரங்கில் ஒரு பொய்யான தோற்றத்தை தமது அவதூறுகளின் மூலம் நிலைநாட்ட முடிந்தது. உலகத்தில் எத்தனையோ தேசிய இனங்களின் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. தேசிய இன விடுதலை போராட்டங்கள் பிற வல்லரசுகளால் ஆதரிக்க பெற்றிருக்கின்றன. ஆனால் ஈழத்தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை உலகில் எந்த ஒரு நாடும் அது தேசிய இனத்திற்கான விடுதலை போராட்டம் என்று அங்கீகரிக்க முடியாத அளவுக்கு சிங்கள இனவெறி கும்பல் தமது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பரப்பினார்கள், நிலை நிறுத்தினார்கள். அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுரம் தகர்ப்பு, அமெரிக்கா மற்றும் அதன் அடிவருடி நாடுகள் ஒன்று சேர்ந்து
சர்வதேச அளவிலான பயங்கரவாதத்தை ஒழிக்கப் போகிறோம் என்கிற அடிப்படையில் ஒரு கூட்டு அமைப்பை உருவாக்க முடிந்தது, கூட்டு முயற்சியை மேற்கொள்ள முடிந்தது. அதன் அடிப்படையில் தான் தோழர்களே, இரட்டை கோபுர இடிப்புக்கு தகர்ப்புக்கு காரணமான அல்கொய்தா இயக்கத்தை மட்டுமின்றி அதை போன்ற பயங்கரவாத இயக்கங்கள் எவை எவை என்று அடையாளப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் 20க்கும் மேற்பட்ட இயக்கங்களை அடையாளப்படுத்தி அவற்றை அழித்தொழிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் அமெரிக்காவின் தலைமையிலான நாடுகள் முனைப்பு காட்டின. அந்த பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் மிகவும் சாதுரியமாக வெற்றிகரமாக சிங்கள இனவெறி கும்பல் விடுதலை புலிகளையும் இணைத்து விட்டார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ் மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு மக்கள் இயக்கம் என்கிற நிலையிலிருந்து மாற்றி அவர்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தினாலும் அது ஒரு விடுதலைக்கான போராட்டம், தேசிய இன விடுதலைக்கான போராட்டம் என்கிற கருத்திலிருந்து முற்றாக மறைத்து ஒரு ஆயுதம் தாங்கிய குழு அங்கே வன்முறையை திட்டமிட்டு நடத்துகிறது, உலகளாவிய அளவில் பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்பு வைத்திருக்கிறது, உலகளாவிய அளவில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது, தமிழ் இளைஞர்களை சொல்லப்போனால் பருவத்தை எட்டாத இளம் பிஞ்சுகளை படைவீரர்களாக்கி பயிற்சி அளித்து பாழ்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட அவதூறுகளையெல்லாம் உலகம் முழுவதும் அவர்கள் பரப்பியதன் விளைவாக அல்கொய்தா போன்ற பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் தமிழீழ விடுதலை புலிகளையும் சாதுரியமாக இணைத்து விட்டார்கள். அதன் பின்னர்தான் தமிழீழ விடுதலை புலிகளின் நடவடிக்கைகள் ஒடுக்கப்பட்டன, தமிழீழ விடுதலை போராட்டத்தின் போக்கு வீரியம் இழக்க தொடங்கியது. அதன் பின்னர்தான் சிங்கள இனவெறி அரசு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மக்களிடமிருந்து நாங்கள் அந்நியப்படுத்துகிறோம், அப்புறப்படுத்துகிறோம், அது ஒரு பயங்கரவாத இயக்கம், ஆகவே அதை அழித்தொழிக்க முயற்சிக்கிறோம், அதற்கு அனைத்து நாடுகளும் அனைத்து தரப்பாரும் ஆதரவளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உத்தியை வகுத்து அவர்கள் சொல்லுகிற அந்த இறுதி போரை பிரகடனம் செய்தார்கள். போர் என்றால் சமமான இரண்டு பலசாலிகள் மோதிக்கொண்டால் அதற்கு பெயர் போர். வலிமை குன்றியவர்களோடு, எண்ணிக்கை பலம் குன்றியவர்களோடு, ஆட்சி அதிகாரம் இல்லாதவர்களோடு ஒரு அரசு அனைத்து படை வலிமையோடும் மோதுகிறது என்றால் அதற்கு பெயர் ஒடுக்குமுறை என்றுதான் பெயர். ஆகவே அங்கு நடந்தது போர், இறுதி போர் என்று சொல்லுவதில் முரண்பாடு இருக்கிறது. தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை போராட்டத்திற்கு எதிரான அரச பயங்கரவாத ஒடுக்குமுறைதான் அங்கே நிகழ்ந்தது. சிங்கள இனவாத அரசு தம்முடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இந்தியாவை மட்டுமல்ல தோழர்களே, அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், தெற்காசிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற எண்ணற்ற பல வல்லரசுகளையெல்லாம் தனக்கு ஆதரவாக திருப்பிக் கொண்டது. அமெரிக்காவுக்கும் அதில், சீனாவுக்கும் அதில் பெரும் பங்கு உண்டு. இந்த போராட்டம் தொடங்கிய காலத்திலிருந்து அமெரிக்கா சிங்கள இனவெறி கும்பலுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெறுகிற ஏகாதிபத்திய பனி போர், இலங்கை விவகாரத்தில் இரண்டு நாடுகளுமே தலையிடக்கூடிய வகையிலான போக்கை உருவாக்கியது. ஆகவே இந்த பிரச்சனை என்பது சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்குமான பிரச்சனையாக இல்லாமல், அல்லது இலங்கை
அரசுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான முரண்பாடாக மட்டுமே இல்லாமல் அல்லது தெற்காசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான பிரச்சனையாக மட்டுமில்லாமல் இது ஒரு சர்வதேச சிக்கலாக மாறிவிட்டது. சர்வதேச சமூகத்தின் பிடிக்குள் இந்த பிரச்சனை சிக்கிக் கொண்டது. ஈழத்தில் நடக்கிற அனைத்துக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளும் பொறுப்பு, சீனாவுக்கும் பொறுப்பு, இந்தியா பாகிஸ்தான் போன்ற தெற்காசிய நாடுகளுக்கும் அதிலே பொறுப்பு உண்டு. இப்படி இரட்டை கோபுரை இடிப்புக்கு பிறகு ஈழ விடுதலை போராட்டம் என்பது சர்வதேச சிக்கலாக மாறிய நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக அல்கொய்தா போன்ற இயக்கத்தோடு இணைத்துவிட்ட நிலையில் அதை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து 22 நாடுகள் ஒரே நேரத்தில் களத்தில் இறங்கின. சிங்களவர்களும் இந்திய ஆட்சியாளர்கள் மட்டுமன்றி தெற்காசிய நாடுகளான சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மட்டுமின்றி மேற்குலக நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் இதில் தீவிரம் காட்டியதை நாம் மறந்துவிட முடியாது. இதை யாரும் மறுத்துவிட முடியாது. எனவே இன்றைக்கும் இந்த சிக்கல் சர்வதேச சிக்கலாகத்தான் இருக்கிறது. 22 நாடுகள் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ சிங்கள இனவெறி கும்பல் ஆட்சிக்கு ஆதரவு நல்கின. அதன் விளைவாகத்தான் நாங்கள் புலிகளை அழிக்கிறோம், புலிகளின் பயங்கரவாத போக்குகளை அழிக்கிறோம் என்று உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே அப்பாவி உழைக்கும் மக்களை 1.5 லட்சம் பேரை கொன்றொழித்தார்கள். தமிழ் மக்களின் மரண ஓலங்களுக்கிடையில் அவர்கள் சிந்திய குருதி சேற்றினில் மே 18 அன்று அந்த ஒடுக்குமுறை ஓய்வுக்கு வந்தது. ராஜபக்சே மே 18 தேதி போர் ஓய்ந்தது என்று உலகத்திற்கே பிரகடனம் செய்தார். அது போர் அல்ல, ஒரு இனத்தின் மீதான ஒடுக்குமுறை. அது ஒடுக்குமுறை அல்ல, ஒரு அழித்தொழிப்பு நடவடிக்கை. ஜெனோசைடு என்றால் ஜீன் என்பதிலிருந்து ஜெனோ வருகிறது, ஹோமிசைடு என்பதிலிருந்து சைடு ஜெனோசைடு என்ற சொல் வருகிறது. ஆகவே தமிழ் இனத்தின் பாரம்பரியத்தையே அழித்தொழிப்பது. தமிழ் குழந்தைகள் என்ன குற்றமிழைத்தார்கள், கர்ப்பிணிகள் என்ன குற்றமிழைத்தார்கள், மாற்றுத்திறனாளிகள் என்ன குற்றமிழைத்தார்கள், தமிழர்கள் என்பதற்காகவே கொல்லப்பட்டார்கள். 1950களில் இருந்தே சிசு அழித்தொழிப்பு நடவடிக்கை, தமிழ் குழந்தைகளின் மீதான ஒடுக்குமுறைகள் தலைவிரித்தாடுகின்றன. அதனுடைய உச்சம்தான் முள்ளிவாய்க்காலில் அரங்கேறியது. ஆகவேதான் மே 18 இன அழிப்பு நாள் அல்லது இனக்கொலை நாள் சர்வதேசமே நினைவு கூற வேண்டிய ஒரு பேர் அவலத்தின் அடையாளமான நாள் என்று நாம் சுட்டிக்காட்டுகிறோம். இந்த நாளில் பலியானவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவது எவ்வளவு முக்கியமானதோ அதை போல தமிழ் ஈழத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு உலகத் தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டியது முக்கியமானது என்பதை, முதன்மையானது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ஏறத்தாழ 30 காலம் இந்த களத்தில் நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களால் அரவணைக்கப்பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை புலிகள் அமைப்பில் சிறுத்தைகள் படையணி என்ற ஒன்றையே நான் வைத்திருக்கிறேன். சொல்லப்போனால் உங்கள் அமைப்பு தமிழகத்தில் நடத்துகிற போராட்டங்களின் தாக்கத்தின் அடிப்படையில் இந்த பெயரை ஒரு படையணிக்கு நான் சூட்டியிருக்கிறேன்.
என்று அண்ணன் பிரபாகரன் அவர்கள் 2002 ஆண்டு மானுடத்தின் தமிழ்கூட நிகழ்ச்சியை முடித்து கொண்டு வன்னிக்கு சென்றிருந்த போது தனி சந்திப்பிலே சுட்டி காட்டினார். அப்படி விடுதலை சிறுத்தைகளை நேசித்த அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தனது இறுதி மூச்சு வரையில் தமிழ் ஈழமே எனது இறுதி இலக்கு என்பதில் பின்வாங்கவில்லை. எத்தனை லட்சம் தமிழர்களை கொன்றாலும் எம் இனம் வெகுண்டு எழும், தமிழ் ஈழம் மீண்டு எழும் என்கிற நம்பிக்கையோடு களமாடியவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். சிங்கள இனவெறி கும்பலுக்கு இந்தியா உள்ளிட்ட ஏராளமான நாடுகள் உற்ற துணை இருந்தன. இன்றும் அவர்கள் சிங்கள இனவெறி ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நிலையில் சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை பெறுவது எப்படி? ஐநா பேரவை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் ஆதரவை பெறுவது எப்படி? இதற்கு ஒரே ஒரு முன்நிபந்தனை, உலகமெங்கும் சிதறிக்கிடக்கிற தமிழர்கள் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து களமாட வேண்டும். நமக்கிடையிலான முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி இடைவெளியை பெருக்காமல் ஒற்றுமை கூறுகளை செழுமைப்படுத்தி ஒருங்கிணைந்து களமாடக்கூடிய வழிகளை காண்போம். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இதுவன்றி நமக்கு வேறு வழியில்லை. தமிழ்நாட்டில் பெருவாரியான மக்களின் ஆதரவு பெற்ற பெரிய கட்சிகளான திமுக அதிமுக போன்ற கட்சிகளின் ஆதரவும் நமக்கு ஒரு முன் நிபந்தனையாக தேவைப்படுகிறது. அவர்கள்தான் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை பெற்ற கட்சிகளாக இங்கே இருக்கிறார்கள் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. அந்த கட்சிகளோடு நமக்கு பல முரண்கள் இருக்கலாம், கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த கட்சிகள் ஒருங்கிணைந்து ஈழத்தமிழர் பிரச்சனையை ஒரே திசைவழி போக்கிலே கையாளும் போதுதான் ஈழத்தமிழர்களுக்கான விடியல், வைகரை வெளிச்சம் கண்ணுக்கு படும், ஒரு வெளிச்ச கீற்று தென்படும். இந்தியாவின் நல்லாதரவை பெறாமல் இந்தியாவை ஆளுகிறவர்கள் யாராக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும், இந்திய அரசின் ஆதரவை பெறாமல் சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை நம்மால் பெற முடியாது. எனவே தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களையும் அனைத்து அமைப்புகளை சார்ந்தவர்களையும் அரவணைத்து செல்வதன் மூலம்தான் ஈழத்தமிழர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். இந்தியாவின் ஆதரவை பெறுவதற்குரிய உத்திகளை கையாளுவதன் மூலம்தான் சர்வதேச சமூகத்தின் கதவுகளை நம்மால் தட்ட முடியும். சர்வதேச சமூகத்தின் பார்வையில் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தை ஒரு மக்கள் விடுதலை போராட்டமாக அங்கீகரிக்க வலியுறுத்த முடியும். அதன் அடிப்படையில்தான் இந்த இனக்கொலைகளுக்கெல்லாம் நீதியை நாம் வென்றெடுக்க முடியும், தமிழ் ஈழத்தையும் வென்றெடுக்க முடியும். எனவே இந்த 18 சர்வதேச இனக்கொலை நாளில் சுடரேற்றி வீரவணக்கம் செலுத்துவது என்கிற சடங்குகளோடு நாம் கடந்து போகாமல் உலகத்தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒற்றுமை கூறுகளை செழுமைப்படுத்துவதற்கான முன் முயற்சிகளை மேற்கொள்வோம். குறிப்பாக ஈழத்தமிழ் சொந்தங்கள் பல்வேறு அமைப்புகளாக சிதறி கிடப்பவர்கள் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டு தமிழர்களையும் ஒருங்கிணைக்கிற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இது சர்வதேச இனக்கொலை நாளில் விடுதலை சிறுத்தைகள் ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள் என்பதை சொல்லி இந்த நாளில் முள்ளிவாய்க்கால் பேரவணத்தில் பலியான தமிழ் சொந்தங்கள் யாவருக்கும், தமிழீழ விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்திய உலகமே வியக்கக்கூடிய வகையில் வெற்றிகரமாக நடத்திய தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என கூறி
நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.